ஒரு குட்டி இஃப்தார் விளாக் பார்க்கலாமா? அன்னைக்கு பீஸா பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். பீஸா சாஸ் பண்ணுறதுக்காக தக்காளி வேக வச்சுட்டு ரோஸ் மில்க்குக்கு பாலும் காய வச்சுட்டேன். அண்ட் வீட்டில் மாவு சிக்கன் இல்லை. ஸோ பக்கத்தில் உள்ள லூலுக்கு போயிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டு வந்த உடனே சிக்கனை முதல்ல மேரினேட் பண்ணி வச்சுட்டு கையோட பீஸா மாவு வந்து பார்த்திங்கன்னா பிணைஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையுமே பிணைஞ்சு வச்சுட்டேன். அண்ட் பீஸா சாஸ் வந்துட்டு நம்ம வீட்டில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதையுமே கையோட ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இதை ரெடி பண்ண கையோடையே பால் வந்து நல்லா ஆறி வந்துருச்சு. ஸோ ரோஸ் மில்க்கையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கடப்பாசி வந்து காய்ச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு 1 hour மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பொங்கி வந்திருந்தது. ஸோ அதை ஒரு பக்கம் வச்சுட்டு டக்குன்னு சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு பீஸாக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு பீஸா வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி குக்கிங் ரேஞ்சில் பண்ணேன் அப்படின்றனால பெரிய ட்ரே எடுத்துட்டு அதில் ஒரே பீஸாவாக பெருசாக வச்சுட்டேன். கொஞ்சமாக பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ராப்பராக பீஸா வந்துட்டு ஓவன் இல்லாமல் எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டேக் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. பீஸா பண்ணேன் அப்படின்றதுனால பெருசாக வேறு எதுவும் பண்ணலை, சிம்பிளாக முடிச்சாச்சு.